வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க ghee moisturizer தான் நம்ம பண்ண போறோம். ஸ்வர்ல ட்ரை பண்ணி பாப்போம். தேர்ட் செட் ஆஃப் தண்ணி ஊத்துறேன். மூணாவது வாஷ். அடி ஆத்தி மேல ஓட்டிட்டு வாஷ் எடுப்போம். ஹாய் பட்டுக்குட்டீஸ், வெல்கம் டு ரெஜிஜான் பிளாக். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ghee moisturizer தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம 100 டைம்ஸ் வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான நெய் வாட்டர் எல்லாமே ப்ரிப்பேராக இருக்குது. ஸோ வாங்க வீடியோ கொண்டு போகலாம். இதுக்கு தேவையானது பிளேட்டும் இந்த மாதிரி ஒரு கிண்ணம். ஸோ இது வந்து ஒரு காப்பர்ல இருந்தா இன்னும் பெஸ்ட்டா இருந்திருக்கும். என்கிட்ட காப்பர் இல்லை, அதனால நான் சில்வர்ல தட்டும் ஒரு கிண்ணமும் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நெய் தான். இந்த நெய் தான் மெயின் ஹீரோ ஆஃப் தி வீடியோவே. ஸோ அதனால இந்த நெய்யோட நம்ம தண்ணியை 100 வாட்டி ஊத்தி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ 100 வாட்டி நம்ம சுத்தி சுத்தி இதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இப்பவே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock. ஸோ இது எப்போ முடியுது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் நெய் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நெய்யை வேஸ்ட் பண்ண மனசு வரல. ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துடும் நம்பிக்கையில பண்றேன், பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். இதுல குறுன குறுனையா இருக்கிற நெய்யெல்லாம் வந்து சாஃப்டன் ஆகி ஒரு மாதிரி கிரீமி ஸ்ட்ரக்சருக்கு வரும். சோ இது வந்து 5000 வருஷம் ரொம்ப பழமையான 1000 வருஷம்ன்றா என்ன வருஷம்னே தெரியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையா இந்த ராணிகள்லாம் வந்து அவங்க பியூட்டி சீக்ரெட் வந்து இதுதானா. மார்க்கெட்ல இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து ரெடிமேடாவே இருக்கு, ஆனா வந்து ரொம்ப காஸ்ட்லி 20,000 அந்த மாதிரி. சோ இது வந்து நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ ரொம்ப ஹோம்மேடா இருக்க போகுது. நம்மளோட எஃபர்ட்ல இந்த ghee moisturizer ரெடி பண்றோம், பாப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் தண்ணிய வந்து இப்ப இதுல ஊத்த போறோம். ரொம்ப வரல, கொஞ்சம் தான் வந்திருக்கு. செட்டுக்கு வந்து கொஞ்சமா தான் தண்ணி இதுல வந்திருக்கு. இப்ப அடுத்தடுத்து நம்ம பண்ண பண்ணதான் நிறைய தண்ணி வரும். தேர்ட் செட் ஆஃப் தண்ணி ஊத்துறேன். மூணாவது வாஷ். இப்பதான் வந்து மூணாவது செட்டு தண்ணியும் ஊத்திருக்கு. இன்னும் 97 வாட்டி ஊற்றணும். இதுக்கே பயங்கரமாக கைவலி வந்துட்டு பார்ப்போம் எண்ட் அப்பில் எப்படி இருக்கும். ஸோ இப்போ தான் 9வது வாஷர் ஊற்ற போகிறோம். ஊற்றிதான் க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருக்குது அப்படியே. 10வது வாஷர் அது இன்னும் சுத்தணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும். சுற்றி சுற்றி என் கைவலியே வந்துருச்சு. இப்போ தான் ஜான் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம 10th வாஷ் வந்து எடுக்க போறோம். அப்பதுலேருந்து இப்போதான் ஒரு 10 வாஷ் எடுத்து இங்கே 10 வாஷ் தனியாக இங்கே வச்சிருக்கு. இதுக்கு மேலே எங்களால் சுத்தம் இல்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவே கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது. இது அப்படியே இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை மிக்சியில் அடித்து இப்போ அதில் எப்படி இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி கொண்டு வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே நான் மிக்சி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஜார்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த 11th வாஷுக்கு வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வாஷ் எடுப்போம். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏ பார், ஏய் என்னப்பா அதுக்குள்ள இவ்வளவு திக் ஆயிட்டு ரெண்டு ஓட்டுலயே. இதுதான் உட்காந்து உருட்டிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இதுல ட்ரை பண்றப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. நாங்க ட்ரை பண்றோம்.
இடமே ஃபுல்லா திருச்சி அலங்கோலமா ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு தண்ணி வந்து வந்திருக்கு. அதுல போதும் போதும் திருப்பி தெரிச்சிட போகுது பீச்சுக்கிட்ட அடிக்க போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 15 டைம்ஸ் தான் தண்ணி ஊத்திருக்கோம் நாங்க. இப்போ ஃபைனலா வந்து நம்ம பவுல்ல எடுத்து வச்சாச்சு. அது இன்னும் நிறைய கண்டெய்னர்ல எடுத்து நான் வச்சிருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதனால டிஸ்பிளேக்காக நான் தனியா வச்சிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு இருக்கும் இங்க பாத்தீங்களா. இது நம்ம ரெகுலராக ஸ்கின் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா ஷைனிங்காக பள்ள 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 பள்ளன்னு இருக்கும். நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு கண்ணத்தில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா ஷைன் இருக்கு. இப்போ இந்த பக்கம் அப்ளை பண்ணல. ஸோ நான் இந்த பக்கம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் இதுக்கே வந்து நல்லா ஷைன் கொடுக்குது. இதை நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணோம்னா ஸ்கின்னே நல்லா பிரைட்டன் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான மாய்ஸ்சரைசர் தான் இது. ஸோ ஃபைனலாக கையில் போட்டு ஒரு 10 சுற்றிட்டு அதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ அதில் நம்ம 2-3 ஓட்லேயே நல்லா கொஞ்சம் திக் பேஸ்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாய்ஸ்சரைசர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.